கொரோனா காலத்திலும் தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து துறை அலுவலர்களும் இந்த பணியில் முடுக்கிவிடப்பட்டு குறிப்பிட்ட காலத்தில் எல்லா பணிகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும். இது விவசாய ஆரம்ப கால கட்டம் என்பதால் உடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கிட, அதேபோல நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் புதிய உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்கும் கடன் வழங்கிட அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திட வேண்டும் என்ற அவர்களுடைய அறிவுரைக்கிணங்க இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி எல்லா நியாய விலை கடைகளிலும் இன்றைக்கு பார்த்தால் கொரோனா நிவாரண நிதி இன்றைக்கு முதல் தவணை 99% மேல் வழங்கி இந்த அரசு சாதனை படைத்திருக்கிறது. அதேபோல் இரண்டாவது தவணையும் 14 வகை நமக்கு உணவுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு ஏறத்தாழ 2,10,00,000 மக்களுக்கு மேல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொருட்கள் வழங்குகின்ற பணியும் இன்றைக்கு துவங்கி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு தேவையான உரம் அனைத்தும் வழங்குவதற்கு தேவையான அளவிற்கு மேல் 2,000 டன்னுக்கு மேலாக கூடுதலான உரங்கள் கையிருப்பில் இருக்கிறது. ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய அரிசிகள் தரமான அரிசி வழங்குவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். ஏதாவது அரிசி பழுப்படைந்திருந்தாலும் அல்லது சேதமடைந்திருந்தாலும் அது கண்டிப்பாக மக்களுக்கு வழங்கப்படக்கூடாது. நல்ல தரமான அரிசி வழங்குவதற்கு உத்தரவிட்டு அந்த பணியும் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட நபர்களும் விவசாய கடன் இந்த பகுதியில் அந்த கூட்டு பொறுப்பாக வாங்குகின்ற கடன் நீங்களாக தனித்தனி விவசாயிகளும் கடன் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர்களுடைய விருப்பத்திற்கிணங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. வெத்திலைங்கிறது ஒரு வருஷம் நிற்கக்கூடியது, லாங் ஸ்டாண்டிங் கிராப், நீண்ட கால கடன். அது சம்பந்தமாக நான் ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு கொள்முதல் நிலையம் நம்முடைய நெல்லை மாவட்டத்திற்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் நெல் கொள்முதல் நிலையம் தேவைப்படுகின்ற அளவிற்கு அரசு அனைத்தையும் கொள்முதல் செய்வதற்கு ஆங்காங்கே இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள், அவங்க கேட்டாங்கன்னா கொள்முதல் நிலையம் நம்ம துவங்கலாம்.